깜짝 놀리지구나. 손 저기 있어, 저기. 목자로 왜 이렇게 되게 그래? 나 보러 먹어. 나 보러 가. 아이고, 페이크 아니야, 어찌 간다. 아, 맞다. அனைவருக்கும் வணக்கம். நெடுமி டீமுக்கானுடைய வாழ்த்துக்கள். நான் பொங்கலுக்காக ஊருக்கு போயிருந்தேன். மாட்டு பொங்கல் முடிஞ்சு அப்புறம் எங்கள் ஊரில் செவ்வாய் பொங்கல் ஒரு சிறப்பு இருக்குது. ஊர் மக்கள்லாம் கூடி கோயில் முன்னாடி ஏறத்தாலும் ஒரு 1000-1200 பொங்கல் பானை அரிசியாக இருக்கும். அப்படி சிறப்பான ஒரு பொங்கல். வருஷம் நான் தவறாமல் கலந்துக்குவேன். இப்போ முடிச்சுட்டு ரெண்டு நாள் இருந்துட்டு வரான்னு வச்சேன். இங்கே ஊரில் நம்ம சரவணன் சக்தி சரவணன் விடலை சார். நெடுமி இசை வெளியிட்டு தான் வந்து சார் வந்துருக்கேன் சார். நான் அவ்வளோ சொல்லி பார்த்தேன். அப்போ ஞாயிற்றுக்குள்ள கிளம்பி பண்டே வர மாதிரி இருக்குதுன்னா இல்லை சார். சின்ன குட்டி சார், சின்ன டைரக்டர், எல்லாம் புது புதுசு அந்த சார் வாடி சொல்லுவாரில்ல. நீங்கள் ரொம்ப நல்ல ரொம்ப நல்ல சொல்லிட்டாங்க அந்த மாதிரி. நீங்கள் கண்டிப்பாக வரணுன்ட்டு வந்தாச்சு. அதனால் இதில் நம்ம சக்தி சரவணனுக்கு தான் நன்றி சொல்லணும். வர சார். அப்புறம் கேபிள் சங்கர் அவர் சொன்னாங்க, பாண்டிச்சேரி உள்ளவங்க எல்லாருமே தெளிவானவங்கன்ட்டு. பாண்டிச்சேரிவங்க எல்லாருமே அங்கே உள்ளவங்க தெளிவானவங்க தான். இங்கே இது போகிறாங்கல்ல அவங்களுக்கு இங்கே தெளிவு இருக்காது. ஏன்னா போகிறதுக்கு வேறு, இப்போ விஷயமே வேறு. அதனால் பாண்டிச்சேரி இருக்கவங்க எப்போ அவங்க கரெக்டாக தெளிவாக இருப்பான். போகிறவங்க ஒன்றா தங்கிட்டு வர்றவங்க போகும்போது கொஞ்சம் தெளிவாக போவாங்க, வரும்போது கொஞ்சம் தெளிவு தான் வருவாங்க. அதனால் பாண்டிச்சேரி மக்கள் எப்போ தெளிவானவங்க தான். அந்த தெளிவு தான் அந்த நெடுமி கடத்தை எடுக்க வச்சுருக்கு. நம்ம ஏ.ஆர். ராஜேஷ் அவர்கள் நல்லா தெளிவாக நிறைய யோசனைகள் பேசினார். அவருக்குள்ள ஒரு அந்த கலை ஆர்வம், அந்த வெறி, அதுதான் குணாதிக்கு மேலே நினைச்சிருக்கு. அவருக்கு என் வாழ்த்துக்கள். இயக்குனர் நந்தா லக்ஷ்மன், இந்த மாதிரி படங்கள் வந்து சும்மா ஒரு கதையாக திரைக்கதையை வசனெல்லாம் ஏற்கிற முடியாது. இந்த மாதிரி படங்கள்லாம் அதிலே இருந்து அதிலே வாழ்ந்து அதை பற்றி தெரிஞ்சவங்க தான் அந்த படத்தை இந்த மாதிரி படம் எடுக்க முடியும். அப்படி பார்க்கும்போது கண்டிப்பாக நம்ம நந்தா அவர்கள் இந்த பனை மரத்தை பற்றியும் பனைகளை பற்றியும் முழுமையாக தெரிஞ்சிருக்காங்க. தெரிஞ்சிருக்கவருக்கு அந்த வழி அதுக்குள்ளே இருக்கனால தான் அதை வெளிப்படுத்துறதுமா இப்போ படத்தை எடுத்துருக்கிறாரு. அப்புறம் நம்ம பைவன் அண்ண ரெண்டு நிமிஷம் என்ன சொன்னார், ஒன்று இப்போ பண்ணையில் அதிகம் சம்பாதிக்கலாம் சொன்னார், ஒரு நாளைக்கு 2000 அப்படின்ட்டு. அது எனக்கு எப்படி தெரியல, எனக்கு அது எப்படின்னு தெரியல. அவர் பண்ணை இருக்கிறனால பெருமையாக பேசிட்டாரா அப்படின்னு கூட இருக்கலாம். அப்படி அதிகமாக சம்பாதிக்கிறந்த இப்படி ஒரு படம் படைப்பு வந்திருக்காது. பண்ணையில் இன்னும் இந்த வறுமையில் இருக்கனால கஷ்டப்படுறனால தான் இந்த ஒரு படத்தை எடுத்திருக்காங்க. நெடுமி நெடுமி அப்படின்னாலே உயரம், உச்சம். ஊரில் சொல்லுவாங்க நெடு நெடு பணம் மாதிரி வளர்ந்துருக்காமாங்க. உயரம் தான் அது. நல்ல தமிழ் வார்த்தையை முதல்ல ஒரு டைட்டிலாக வச்சுருக்காங்க. அதுக்கோட வாழ்த்துக்கள். தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டுக்கும் பல சிறப்பு இருக்குது. கலாச்சாரம், பண்பாடு, பண்டிகைகள், பொங்கல் பண்டிகை, ஜல்லிக்கட்டு, இது மாதிரி நிறைய சிறப்பு. அந்த சிறப்பில் ஒன்று தான் பனைமரம். பனைமரம் என்பது தமிழ்நாட்டின் சிறப்பு. மற்ற மரத்துக்கும் இந்த மரத்துக்கும் வித்தியாசம்னா
இப்போ வாழையாக இருக்கட்டும் தென்னையாக இருக்கட்டும் மாமரமாக இருக்கட்டும் பலாமரமாக இருக்கட்டும் எந்த மரமும் சரி அதுக்கு தண்ணி ஊற்றினாத்தான் நம்ம அது மூலம் பழம் பெற முடியும். ஆனால் பனை மரத்தை மட்டும்தான் நம்ம அதுக்கு தண்ணி ஊற்றாமல் எதுவும் பண்ணாமல் அதனால் பழம் அடைவோம். மரங்களையே பனை மரம் தான் ஒரு தியாகத்தின் அடையாளம். நம்ம ஒன்று பண்ணாதான் இப்போ பண்ணணும் நினைக்க நம்ம எதுவும் கண்டுக்காமல் விட்டாலே அதுவாக வளர்ந்து நம்மளுக்கு பலனிச்சிடும். இன்னொன்று மரங்களே பனை மரத்துக்கான சிறப்பு என்னென்னா பனை மரத்தில் தான் ஆண் மரம் பெண் மரம் அப்படின்னு பிரிவு இருக்கு. மற்ற மரங்கள் எல்லாமே எல்லா மரமே பூக்கும் காய்க்கும். பனை மரத்தில் ஆண் மரம் பெண் மரம்னு ரெண்டு பிரிவு இருக்குது. பெண் மரம் தான் அதில் தான் இந்த சுரத நுங்கு இதெல்லாம் அதான் பேட்டே உண்மைதானே அவர் எடுத்துக்க அவர் தெரிஞ்சுக்கணும். அப்புறம் பேரரசு வெளியூட்டன் ஆயிரும். இன்னொன்று பனை மரம் எந்த பகுதியுமே அது வேஸ்ட் ஆகாது. பனை மரத்தில் பனம் கிழங்குலேருந்து பனை மரம் பனை மரம் வந்து காய்ச்சல் ஓஞ்சதுக்கப்புறம் அந்த மரம் மரம்தான் வீடு கட்டுறதுக்கு இந்த ஓலை வீடு கட்டுறதுக்கு அதான் உத்தரவை பயன்படுத்துவாங்க. அப்புறம் அதே ஓலை வீடுகள் எல்லாமே பனை ஓலை தான் ஓலையாகும். கிராமங்கள் எல்லா ஓலை வீடுகளும் பனை மரத்தால் ஆன வீடுகள் தான். அந்த உத்தரவும் சரி ஓலையும் சரி வீட்டுக்கு அவ்வளோ பயன்படும். அப்புறம் நுங்கு பனம்பழம் சாப்பிடுவாங்க, நுங்கு குடிப்பாங்க. அப்புறம் பழம் அந்த பூ அது இருக்கிறதுக்கு அப்புறம் இந்த மாவுளி சுற்றுவாங்க ஊரில் பண்டிகை வரும் அதுக்கு பயன்படும். எந்த இதுமே அதில் பெஸ்ட் ஆகாத ஒரு மரம் அப்படின்னா பனை மரம் தான். இதில் உச்சமாக அப்படின்னா பனம் கருப்பட்டி. இன்றைக்கி வந்து கருப்பட்டி பார்த்தா நீ எந்த ஊரில் பண்ண சரி நீ கருப்பட்டி இப்போ கருப்பட்டி காப்பி அப்படின்னு போர்டு இருக்கும். இன்றைக்கி தான் அதோடைய மகத்துவம் தெரிஞ்சு இன்றைக்கி எங்கே பார்த்தா கருப்பட்டி காப்பிக்கு போடும்போது சந்தோஷமாக இருக்குது. மேலே கும்பகோணம் காப்பின்னு இருந்துச்சு பாப்பா போடு ஓகே சூடாக காய் சாப்பிட்டு போவோம். ஆனால் இன்றைக்கி போகிற வழியெல்லாம் கருப்பட்டி காப்பிங்க போட பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் போ நீங்கள் நான் வந்து இங்கேருந்து மதிக்க வேணாலும் சரி எங்கே வேணாலும் சரி அந்த போர்டை பார்த்தா எங்கே இருந்து கருப்பட்டி காப்பி சாப்பிட்டு போகிறது. இன்றைக்கி அதோட மாவட்ட மக்களுக்கு தெரிய ஆரம்பிச்சு பணங்கள் கண்டு எல்லாம் பணம் இந்த பணம் கல் பதினி அவ்வளோ உடம்பு நல்லது. ஊரில் காலையில் 6 மணிக்கெலாம் சைக்கிளை கொண்டு வந்து பதினிப்பாங்க. நீங்கள் எவ்வளோ சாப்பிடணும்னு தெரியாது. அந்த பணம் உடைய மலைக்கு அதில் ஊற்றுவாங்க அது அப்படியே குடிக்கிறது. அது மாதிரி சுவை அது மாதிரி சுவை எதுவுமே இருக்காது. எத்தனை டீ என்ன டீயாக தான் காப்பி ஆகுது. பதினி சாப்பிட்டா அது அந்த 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 ஓலை சாப்பிடும்போது அது ஓலை வாசம் இருக்கு பாருங்க. இந்த வாசத்தோடு பதினி சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷம். கிராமங்களில் போய் சாப்பிட்டா கிராமத்துக்கு போன நிறைவு ஒன்று கொஞ்சம் ரொம்ப இல்லை. பனங்கல் அது ஒரு நல்லா சொன்னார் ரங்கநாத சார் ஒரு மரத்துக்கல்லுங்கிறது அவ்வளோ ஒரு ஆரோக்கியமானது. கல் வந்து போதை. ஆனால் இன்றைக்கி வந்து குடி குடியை கெடுக்கும் குடி உடனத்துக்கு கேடு ரொம்ப வாசனை வருது. ஆனால் கல் குடித்தா எந்த கடும் வராது. அது உடம்புக்கு ஆரோக்கியமானது. அப்போல்லாம் ஊரில் நான் சொல்றது 40 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு கல்லுக்கடை அப்படின்னு இருக்கும். எங்கேயாவது கிராமம் இல்லை கல் கடை ஊருக்கு வைக்க மாட்டாங்க. ஊரை தாண்டி ஊருக்கு ஒதுக்குப்புறமா கல்லுக்கடைன்னு ஒரு இதில் சாய்ச்சி எழுதி கல்லுக்கடைன்னு போட விட்டு தனியாக வைப்பாங்க. தனியாக இருக்கும் அது ஒரு ஒதுக்குப்புறமா இருக்கும். அப்போ ஒரு கல் அது போதை தந்தால் கூட உடலுக்கு எந்த ஆபத்தையும் எந்த ஒரு இதையும் தராத ஒரு கல்லை வந்து ஊருக்கு ஒதுக்குப்புறமா கடை வச்சாங்க. இன்றைக்கி தெரு டாஸ்மாக் குடித்தா கேடு
உடம்புக்கு கேடு, குடிக்கு கேடு, எல்லாத்துக்குமே கேடு தான். நீங்கள் தெரு தெரு டாஸ்மாக். அப்போ எந்த ஒரு பாதிப்பு இல்லாத ஒரு கல்லில் வந்து ஊருக்கு ஒதுக்கு வரணும் வச்ச காலம் போய் இன்றைக்கி உடலுக்கு பாதிப்பு உண்டாக்குற இந்த மதுவை ஊருக்குள்ள வந்துருச்சுப்போம். இந்த ட்ரெய்லரில் ஒரு நல்ல ஒரு ஆசை எண்டில் ஒன்று சொன்னார், அதான் சர்ச்சிலாம் ஓயினை பிரசாதமாக கொடுக்குற மாதிரி கோயிலில் கல்லில் பிரசாதம் கொடுக்கலாம்ன்ட்டு. இப்போ கோயிலும் இல்லை, மதுபானங்கிறது அங்கே ஒன்றும் இல்லை. நம்ம டைரக்டர் அங்கேயும் கொண்டு வர வச்சுறாரு. ஆனால் இது உடல் ஆரோக்கியத்துக்காக சொல்கிறார் அவர், இதில் ஒன்றும் கேட்டில்ல. அதை விட நான் சொல்கிறேன், கோயில் என்ன தீர்த்த மாதிரி கொடுத்துட்டாங்க, அது என்னத்தை வியாபாரம் அப்போது பெருமாள் கோயில் கொடுக்குற மாதிரி அது கொடுப்பாங்க. ஒரு நான் சொல்லிட்டு தான் கொடுத்துட்டு வந்துடுவோம், அதெல்லாம் போனியாக தந்தளவு. தமிழ்நாட்டில் இந்த பனை மரத்தை நம்பி பனையரிகளோட வாழ்க்கை வாழ்வாதாரம் உயரணும்னா இன்னொன்று, இந்த கண்ட சாராயத்தையும் கண்ட சரக்குகளையும் சாப்பிட்டு உடம்புக்கு எடுத்துக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் அதுலேருந்து அவங்களை காப்பாற்றணும்னா இதே டாஸ்மாகல மத்தெல்லாம் வீ அது சரக்கு என்னென்ன விலையை போட்டு வித்து வித்துக்குங்க. இன்னொரு பக்கம் இங்கு கல்லும் கிடைக்கும், போட போடுங்க ரேட்டு கம்மியாக இருக்கும். அது 2000-3000னா இது 500 இருக்க போகுது. ஒரு 20% நீங்கள் இங்கே இந்த கேடுகிட்ட சனியில் நீங்கள் அது வீதியை விற்கும்போது உடலுக்கு நல்ல ஆரோக்கியம் தர்ற பனை மரக்கல்ல இங்கே கல்லும் கிடைக்கும். ஒரு பாட்டில் 300, 400, 600 இது ரேட்டு போட்டு வைங்க, அப்போது இந்த வாழ்வாதாரம் உயரும். எப்படி இப்போ அசைவ கடைக்கு போகிறோம்ல, எல்லாம் வச்சுருப்பாங்க மட்டன் வச்சுருப்பாங்க, அங்கே சைவம் கொடுப்பாங்களே, சைவ சாப்பிட்னு தனியாக சைவம் தான் வைப்பேன். அதே மாதிரி நம்ம தமிழக அரசு இதுவரை என்ன சொல்கிறேன் புரியாமல் போச்சு. தமிழ்நாட்டில் தமிழும் சொல்கிறதா, தமிழ்நாடும் சொல்கிறதா, ஏய் அம்மா அண்ணன் சொன்னானே, ஆத்தானு சொன்னானே, அம்மான்னு சொன்னானே, இது ஒரு இது தமிழனுக்கு தமிழகம் ஒன்று தான், தமிழ்நாடும் ஒன்று தான் எங்களுக்குலாம். இது ஒரு அரசியல், சரி தமிழ்நாடுன்னு சொல்லுவோம், இதுக்கு பிரச்சனை நம்மளுக்கு. தமிழ்நாடு யார் எந்த கும்பலும் மாற்ற முடியாது, அது ரிஜிஸ்டரானது, அது பதிவானது. ஆனால் தமிழ்நாட்டில் தமிழ்நாடு அரசு, தமிழக அரசு தமிழ் சொல்லி சொல்லி இப்போ தமிழ்நாடு அரசுங்கிறது நம்ம வந்து மனப்படம் சொல்கிற மாதிரி ஒரு நம்மளுக்கு. தமிழ்நாடு அரசு எல்லா டாஸ்மாக்லேயும் நீங்கள் இந்த கல்லையும் செயலில் விற்க ஆரம்பிங்க. இதனால் விவசாயி வாழ்வான், சாராய ஃபேக்ட்ரி ஓனர் வாழ்கிறத விட நம்ம விவசாயம் வாழ்றது நல்லதானே. எத்தனை சாரா ஃபேக்ட்ரிக்காரங்க ஆண்டாண்டுகளும் வாழ்ந்துக்கிறாங்க, அதனால தான் இங்கே இங்கே ஒழி மது ஒழிக்க முடியாது. அவன் வாழ்ந்து பழகிட்டான், எப்படி ஃபேக்ட்ரி நீ இனிமேல் ஒழிப்பிய, அது உங்களை விட மாட்டான். அதனால் விவசாயம் கொஞ்சம் வாழணும்னு நினச்சா இந்த டாஸ்மாக் கடையில் நீங்கள் கல்லையும் விற்கிறதுக்கு அனுமதிங்க. கோயிலில் வேண்டாம் இயக்குனரே. ஆமாம் ஆமாம், அப்புறம் தீர்த்தம் 10 சுற்றி வச்சுருப்பான் பக்தர், அது 3 பிரகாரம் பண்ணுறேன், அப்புறம் 300 பிரகாரம் பண்ணுவான், அப்புறம் 5 படுத்துவாங்க. ஆமாம், இதனால் அப்புறம் இப்போ அரண்மனை சுரத்தில் நம்ம டஃப்பாக இருக்கும், இது எப்போ கண்ட்ரோல் பண்ணுறதுன்ட்டு நம்மளுக்கு டெக்னிக்காக சிந்திப்பாங்க வேறமா. அதனால் அது கோயிலெலாம் கல்வனுக்கு தீர்த்தத்தை கொடுக்குறக்கு அனுபவிச்சாலே போதும் உங்களுக்கு. அதனால் இந்த நெடுமை பார்த்துறது எனக்கு இது ஒரு ஐடியா தோணியிருக்கு. அரசாங்கத்துக்கு விவசாயிகள் வந்து இது மனு கூட வைக்கலாம், உடம்பு கெடுக்கிற அந்த சரக்குகளுக்கு மத்தியில் எங்கேயும் கொஞ்சம் வீங்க அப்படின்ட்டு ஒரு ஒரு சொல்லுவாங்களே போனஸ் மாதிரி ஒரு அது மாதிரி இதையும் சேர்த்து விட்லாம். ஆமாம், இது ஒரு அரசுக்கு வேண்டுகோளாக ஒட்டுமொத்த விவசாயிகளும் வைக்கணும். அப்புறம் முத்தார் அவர்கள் வந்து சொன்னார், மக்கள் பிரதிநிதியாக நாங்கள் கேள்வி கேட்குறோம், கேள்வி கேட்குறோம்ட்டு நல்ல விஷயம்தான்.
எல்லா பத்திரிக்கையாளருமே மக்கள் பிரதிநிதியாக ஒவ்வொரு ஆசிர்வாதத்தையும் கேள்வி வைக்கிறது வரலுக்குள்ள விஷயம். அதன் தர்மம், அதன் பத்திரிக்கை தர்மம், அது என்று மாற்று மாற்று கருத்துமே இல்லை. ஆனால் ஏதோ ஒரு கட்சியை மட்டும் குறிப்பிட்டு அதை மட்டும் டார்கெட் பண்ணி அங்கே மட்டும் நீங்கள் மக்கள் பிரதிநிதியாக கேள்வி வைக்கிறது தான் தப்பு. நீங்கள் போங்க, ஆரம்பிச்சுட்டு போங்க, இப்போ உள்ள மந்திரிட்ட போங்க, இப்போ உள்ள எம்எல்ஏட்ட போங்க. நாங்கள் எங்கள்கிட்ட என்ன பண்ணுறது, நாடாளுகிட்ட போய் இன்னென்ன வாக்குறுதி கொடுத்தீங்களே ஏன் கொடுக்கல அப்படின்னு கேட்குறத மக்கள் பிரதிநிதி. ஆளுங்கட்சி எதுக்கு ஒரு எழுத்து கழிவுகிட்ட போய் நீங்கள் போய் கேள்வி வைக்கிறது, அது மக்கள் பிரதிநிதி இல்லை. அது என்ன மக்கள் பிரதிநிதியாகும், யார் ஆளுகிறார்களோ அவர்களிடம் போய் நீங்கள் உங்கள் குறைய சொல்லுங்க, அப்போ தான் நல்லது. ஒரு பஸ்ஸில் போகிறான், யார் வண்டி டிரைவர் டிரைவர் இருக்கானோ அவன்கிட்ட ரூட்டு சொல்கிறதா கரெக்டாக இருக்கும். உட்காந்து பேசஞ்சர் போய் நீ ரூட்டை சொல்லி என்ன பிரயோஜனம்? அதனால் மக்கள் பிரதிநிதியாக இருக்க பத்திரிகையாளர்கள் எல்லா அரசியல்வாதிகளையும் ஒரே மாதிரியாக கேள்வி வைக்கணும், ஒரே தோரணில் கேள்வி வைக்கணும். ஒரு இடத்துல பணிஞ்சு குனிஞ்சு கேள்வி வைக்கிறது, ஒருத்தர் வந்து அப்படியே காமல் காலப்படி தம்பா ஆஹா ஓ அப்படியோ அப்படின்னு கேட்குறது, அது இல்லை. அது அது மக்கள் பிரதிநிதி சொல்கிறதுக்கு தப்பான வார்த்தை. நான் எத்தனை பார்த்தேன்னா நிறைய பட்டி கொடுத்துருக்கேன், நானும் எத்தனை பத்திரிக்கையாளர்கள் எவ்வளோ பண்பாளர்கள் இருக்காங்க, எவ்வளோ தன்மையானவர் இருக்காங்க, எவ்வளோ அளவாக அர்த்தமுள்ள அர்த்தம் எத்தனை கேள்வி கேட்குறாங்க. மக்கள் பிரதிநிதி அப்படிங்கிறதுக்க எல்லா எல்லா பத்திரிகைகளுக்கும் அது பொருந்தாதுன்னு நான் சொல்கிறேன். ஆளுங்கட்சியும் ஒரே மாதிரி டீல் பண்ணுங்கள், எதிர்கட்சியும் ஒரே மாதிரி டீல் பண்ணுங்கள், அப்போ ஓகே. அவர் நாங்கள் தலைவனுங்கிறோம், பத்திரிக்கை மாதிரி சமூகத்துக்கு ஒரு சப்போர்ட்டாக ஒரு ஒரு உறுதுணையாக இருக்கிற ஒரு இது அங்கே எதுவுமே இல்லைங்க. நான் சொன்னேன், அரசியல்வாதியோட ஆளுங்கட்சியோட எதிர்கட்சியோட பத்திரிகையாளர்கள் தான் இந்த சமுதாயத்தினோட உறுதுணை, சரியான பத்திரிகையாளர் தான் சார். அவன் முத்தார் அவர்கள் வந்து அவரை இருக்க வச்சு பேசினாலும் போயிட்டு அதை போட்டு பேசுறது தப்புன்னு நினைக்கிறேன், நான் இருப்பா நினச்சேன். சில படத்துக்கும் டைட்டில் சம்மந்தம் இருக்காது, டைட்டில் போட்டு படத்துக்கு போயிடுவான், ஆனால் டைட்டிலும் படத்துக்கும் சம்மந்தம் இருக்காது, எங்கேயாவது அந்த டைட்டில் சொல்லிட்டு போயிடுவான் அப்படியே. அந்த மாதிரி நானும் பட்டி கொடுத்துருக்கேன் அவருக்கு. இப்போ இவர் இப்போ சொன்னார்ல, நம்ம ராஜேஷ் சொன்னார்ல, ஏ ராஜேஷ் முக்தார் நிறைய மாட்டிட்டாங்க, அது நானும் ஒருத்தந்தான். அம்மா கொடுத்த பேட்டிக்கும் டைக்கு சம்மந்தம் இல்லை, தெரியாமல் இப்போ பார்த்தா மாட்டிக்கொண்டேன் நான் சொல்லணும் அப்படி. அது படிக்க நம்புவான் அவனது, நான் பிஜேபி இருக்கும் எல்லாருக்கும் தெரியும். தெரியாமல் மாட்டி ஒரு கட்சியில் இருக்கிறவன் அந்த கட்சியில் தெரியாமல் மாட்டிக்கு சொல்லுவான் அவனது முட்டாளாக. அப்போ படிக்கும்போது உள்ளே பார்த்துட்டா ஓகே, மேலே டைட்டு பார்க்க நினைப்பாங்க, எங்கள் கட்சியில் நினைப்பாங்க. நீங்கள் எடுக்கிற பேட்டி மக்களுக்கு நல்லது செய்யணும், மக்களுக்கு ஒரு ஒரு பலனுள்ளதாக இருக்கணும். எங்களை ஒழிக்கிறது எங்களை ஓழிக்கிறது இல்லை, மக்கள் நல்லது செய்யும் போதில் ஒரு டைட்டில். இப்போ இவரோட சில யூடியூப்ல கூட்டினேன், சிலதெல்லாம் பேசுறதெல்லாம் அப்படி தான் இருக்குது. நான் அவன் சொல்லுவேன், அது வேறு மாதிரி விஜய் சார் பற்றி இப்போதுமே சொல்லியிருக்கேன், விஜய்க்கு பேர எச்சரிக்கை அப்படின்னா நான் ரிக்வஸ்ட்டாக ஒரு மேட்டர் சொல்லும்போது அதை படிக்கும்போது அவங்க விஜய் ரசிகர் எம்எல்ஏ தேவையில்லாமல் கோவம் வரும்ல, உங்களுக்கு விஜய் சார் பார்த்தோன்னா அவருக்கு தேவையில்ல கோவம் வரும்ல. அப்போ ஒரு ஒரு பேட்டிக்கு நீங்கள் கொடுக்குற தலைப்பு என்னை பாதிக்கக்கூடாது, உங்களுக்கு பேட்டி அளித்தவரை பாதிக்கக்கூடாது. அது மக்களுக்கு பலன் உள்ளதாக இருக்கணும் தவிர உங்களுக்கு பேட்டி கொடுத்தவரே பாதி அளவுக்கு இருக்கணும். அதனால ஏன் பண்ணுறீங்க அப்போ? அப்புறம் சொல்லிட்டு நான் மக்கள் மக்கள் பிரதிநிதியாக இருந்தால் இது இதுதான் இதுதான் அவங்களுக்கு சொல்லாத வார்த்தையை டைட்டில் போகிறதா மக்கள் பிரதிநிதியா? அதனால் என்னை நான் வந்து நீங்கள் இருக்காங்க நிறைய பத்திரிக்கையாளர் நண்பர்கள், எத்தனை பேர் இன்றைக்கி நான் நண்பராக பழகிட்டு இருக்கேன், இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் விசாரிக்க கை கொடுக்குறாங்க.
பத்து பாஞ்சு வருஷமா பத்து பாஞ்சு வருஷம் முன்னாடி இப்படி பழகணுமோ அதே மாதிரி நின்றும் நான் எல்லா பத்திரிகை நண்பரோடையும் நான் இருக்கேன். நான் பேரஸ்னா அவனுக்கும் தனி பிரியம் இருக்கு. சினிமாவில் வந்து நான் வந்து திருப்பாச்சி சிவகாசி ரெண்டு ஹிட்டு கொடுத்ததுனால நான் வந்து இன்னைக்கு பேரரசுக்கு மேலே வரல. என் மேலே தூக்கி வச்சது யாரு? பத்திரிகையாளர். எத்தனை வெப்பேட்டி என்னை பற்றி, எத்தனை செய்திகள், எத்தனை கட்டுரைகள், இதெல்லாம் தான் கொண்டு மக்கள்கிட்ட சேர்த்துச்சு. படம் பார்க்கும் அதை வந்து பார்க்கும்போது மூணு நேரம் அவங்கள சந்தோஷப்படுத்தோம். அவ்வளோதான், என்னையை கொண்டு போய் மக்கள்கிட்ட கொண்டு சேர்த்தது பத்திரிகையாளர்கள். நான் பத்திரிகை ரொம்ப நான் மதிக்கிறேன். நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் வந்து ஒரு பேட்டி எடுக்கிறதுக்கு ரெண்டு வாரம் மூணு வாரம் தொடர்ந்து கேட்டிருக்கீங்க. டைம் கொடுக்க டைம் கொடுங்க. ஒரு டைம் மதி கொடுக்கும் கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தா நாங்கள் குற்றவாளி கொண்டு இருக்க மாதிரி இருக்குது. நீங்கள் எதிர்கட்சி வைக்கிற மாதிரி குறுக்கு யோசனை பண்ணுற மாதிரியே ஒரு தோணலை கேள்வி வைக்கிறிய. நீங்கள் ப்ரிப்பேர்ட்டு வந்துடுறிய. இதெல்லாம் வச்சு மடக்கணும், இதெல்லாம் மடக்கணும். நீங்கள் குறிப்பிடுத்து வரிய. நான் இதுவும் வெள்ளத்தை உட்காரமே. நாங்கள் நீங்கள் இவனை எப்படா மாட்டணும், இங்கே எங்கே சிக்க வைக்கணும், பிளான் பண்ணி வரீங்க. பிளான் பண்ணிலாம் பேட்டி எடுக்க வராதிங்க. முழுக்க முழுக்க சமுதாய அக்கறோட மக்கள் மக்களோட சிந்தனையோட வந்து உட்காந்துங்க. அவங்க தான் மக்கள் பிரதிநிதி. அப்புறம் யாரையும் சரி, புதுசனே ஒரு பேட்டி எடுக்கும்போது அவர் யாராக இருக்கட்டுங்க, கிண்டல் பண்ணுறது உங்களுக்கு யார் அவங்களாம் அறிவது யார் பண்ணுங்க. கிண்டலா கேலியா? கேலி இருக்க வரீங்களா, கிண்டல் பண்ண வரீங்களா? ஏன்னா நான் எதுவும் பேசக்கூடாது நினச்சிருந்தேன். இவர் இப்போ மக்கள் பிரதிநிதினு சொன்னதுனால எனக்கு இப்போ அதனால நான் பேசிக்க மாட்டேன். இங்கே வந்து ஒரு குறிப்பிட்ட கட்சியை சொல்கிற மாதிரியே அதுக்கு இல்லை. இது இசைகள் விட்டலாங்கிறது வரும் சிறக்கும். ஆனால் இங்கே வந்து பிரச்சாரத்துக்கு இது இல்லை. பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தக்கூடாது. நீங்கள் குறிப்பிட்ட கட்சியை ஒரு ஒரு குறையாக சொல்லிட்டு அவர் குறிப்பிட்ட ஒருத்தர் போய் எப்போதுமே பேசுறதுக்கு அதுக்கு அங்கே நம்ம வரோங்க. நெடுங்கி படம் அதை நம்ம வாசி வந்திருக்கோம். அந்த டைரக்டர் எப்படி இப்படி படத்தை துணிஞ்சு படம் எடுக்கிறாரு நம்ம வேலுமுருகன் ப்ரொடியூசர். இவங்கள இவங்கள பெருமைப்படுத்தி வாழ்த்திட்டு ஒரு வந்து அவரோட வாழ்த்து வந்து அது படிச்சிடும். அதுதான் கல்யாணத்தில் போய் ரெண்டு பொண்ணு அவங்களுக்கு வாழ்த்தும் போது இரநூறு முந்நூறு வாழ்த்தும் போது அந்த வாழ்த்துகள் தான் அவங்கள வாழ வைக்கும். அதுதான் விஷயம். அதே மாதிரி தான் இசை வீட்டில் வந்து துணை வாழ்த்துறாங்கன்னா இங்கே பல வாக்கு வாழ்த்து வாக்கை பழிச்சிடும். இங்கே இங்கே வந்து இருக்கலாம். ஒரு நான் பேசுவேன், அது பொடி வச்ச மாதிரி பட்டும் போடாமல் அரசு அது பேசிட்டு போயிடணும். இது அரசியல் மேடையாக